திருக்கோணமலை ஷண்முகா இந்து மகளிர் கல்லூரியில் ஆசிரியைக்கு ஏற்பட்ட சம்பவத்திற்கு எதிராகவும் மனித உரிமை மீறலுக்கு எதிராகவும் தமிழ் முஸ்லிம் உறவுகளை வலுப்படுத்துமாறு கோரி இன்றைய தினம் கிண்ணியாவில் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தை கிண்ணியா வளைய அதிபர்கள் ஆசிரியர் சங்கம் ஏற்பாடு செய்திருந்தன. இந்த ஆர்ப்பாட்டம் கிண்ணியா வளைய கல்வி அலுவலகத்திற்கு முன்னால் இன்றைய தினம் இடம்பெற்றது. இவ்வார்ப்பாட்டத்தில் 300 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் நீதிமன்ற தீர்ப்பு கே சவாலா, வளர்க்காதே வளர்க்காதே, இனவாதத்தை வளர்க்காதே, கலாச்சார உரிமைகளை மறுக்காதே, மாணவர் மனதில் இனத்துவேசத்தை வளர்க்காதே, முஸ்லிம் தமிழ் உறவை பிரிக்காதே முதலான வாசகங்களை ஏந்திய பதாதைகளுடன் ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் ஈடுபட்டனர். திருக்கோணமலை ஷண்முகா இந்து மகளிர் கல்லூரியில் ஆசிரியை ஒருவர் ஹபாயா அணிந்து சென்றதன் காரணமாக வெளியேற்றப்பட்டு நீதிமன்றத்தில் இருதரப்பிற்கும் இடையில் ஏற்பட்ட புரிந்துணர்வின் காரணமாக நேற்றைய தினம் மீண்டும் பாடசாலைக்கு கடமையை பொறுப்பேற்க சென்றபோது பாடசாலைக்குள் கூடியிருந்த வெளியாட்கள் சிலரால் மிரட்டப்பட்டுள்ளார். அதுமட்டுமல்லாமல் கூட்டத்தில் இருந்த ஒருவரால் ஆசிரியையின் கழுத்து நெரிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 2017 ஹபாயா அணிந்து கற்பிக்க சென்ற ஆசிரியைகளை ஹபாயா அணிந்து வந்ததன் காரணமாக பாடசாலையை விட்டு ஷண்முகா நிர்வாகம் வெளியேற்றியது. மனித உரிமை ஆணைக்குழுவில் ஆசிரியைகள் செய்த முறைப்பாட்டை விசாரித்த ஆணைக்குழு ஆசிரியைகளின் அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக முடிவு செய்ததோடு ஆசிரியைகளை மீள ஷண்முகாவிற்கு உடனடியாக அனுமதிக்குமாறு பிரேரித்தது. மனித உரிமை ஆணைக்குழுவின் பரிந்துரை வழியாகி 2 வருடங்களாகியும் நடைமுறைப்படுத்தப்படாத நிலையில் அதனை நடைமுறைப்படுத்த கோரி பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களில் ஒருவரான ஆசிரியை ஃபக்மிதா ரமீஸ் அவர்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரீட் மனு ஒன்றினை தாக்கல் செய்தார். சென்ற மாதம் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பு இணக்கப்பாட்டிற்கு வருவதாக கூறியதைத் தொடர்ந்து அதனை ஏற்றுக்கொண்ட மனுதாரரான ஆசிரியை ஃபக்மிதா தான் மீண்டும் ஷண்முகாவிற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருந்தார். அதனை ஏற்றுக்கொண்ட அரசு தரப்பு நேற்று ஆசிரியை ஃபக்மிதாவை மீண்டும் ஷண்முகாவிற்கு கடமையை ஏற்குமாறு அனுமதித்தது. அதற்கான கடிதத்தினை கல்வி அமைச்சு அனுப்பியிருந்தது. அதன் பிரகாரம் நேற்று ஷண்முகாவிற்கு கடமையேற்க சென்றிருந்த ஆசிரியை ஃபாத்திமா ஃபக்மிதாவை அதிபரின் காரியாலயத்தில் கூடியிருந்த பலர் தடுத்ததோடு தகாத வார்த்தைகளினால் திட்டியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து காயமடைந்த ஆசிரியை ஃபக்மிதா திருக்கோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதே நேரம் பாடசாலையின் அதிபர் தன்னை ஆசிரியை ஃபக்மிதா தாக்கியதாக போய் கூறி அதே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறிப்பிட்ட விவகாரம் சட்டம் அதிபரின் கவனத்திற்கும் நீதிமன்றத்தின் கவனத்திற்கும் கொண்டுவரப்பட்டுள்ளது. இலங்கையின் அரசியல் யாப்பு கலாச்சார உரிமையை ஒரு அடிப்படை உரிமையாக அங்கீகரிப்பதோடு ஆசிரியர் ஒழுக்கக்கோவை ஹபாயா அணிவதற்கு எந்த தடையும் இடவில்லை என்பதும் கவனிக்கத்தக்கது. இதேபோல நீதியை பெற்றுத்தருவதற்கு சகல தரப்பினரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என இலங்கை இஸ்லாமிய ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் ஜஸ்மி எம் மூசா தெரிவித்தார். மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய அந்த 19 பக்க பரிந்துரைக்கு அமைவாகவும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய 5 அம்ச கோரிக்கைக்கு இணைவாகவும் கல்வி அமைச்சரினுடைய மேலாண்மை செயலாளர் சுபோதினுடைய நேரடியான கண்காணிப்பிற்குள்ளே அந்த ஆசிரியை ஃபக்மிதா என்பவர் ஷண்முகா மகாவித்யாலயத்தில் ஒப்பமிடுமாறு பணிக்கப்பட்டிருந்தார். ஆசிரியை அங்கே ஒப்பமிட வந்தபோது அங்கே இருந்த ஒரு சிலருடைய தலையீடுகளின் காரணமாக அது தடுக்கப்பட்ட சம்பவம் உங்களுக்கு தெரியும். நேற்று முதல் ஊடகங்களிலே பேசப்பட்டு கொண்டு வருகிறது. நேற்று நடைபெற்ற அந்த சம்பவம் தொடர்பான விடயங்கள் நியாயம் நியாயாதிசம் என்பதற்கு அப்பால் இன்று பல ஊடகங்களிலே வெளியாகியிருக்கின்ற விடயம் என்னவென்றால் அந்த ஃபக்மிதா என்கின்ற குறித்த ஆசிரியை முழுமையாக முகத்தினை மூடிக்கொண்டு சென்றதன் காரணமாகத்தான் அவர் அந்த பாடசாலையிலிருந்து வெளியேற்றப்பட்டார் என்கின்ற ஒரு விடயம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இந்த விடயம் இடம்பெற்ற அந்த நேரத்திலிருந்து இன்று வரை அந்த விடயங்கள் சம்பந்தமாக மிகவும் அகிம்சையான அடிப்படையிலே எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய முஸ்லீம் சமூகத்தைச் சேர்ந்த ஆசிரியர்களோ மாணவர்களோ பாடசாலைக்கு நிர்வாகங்களோ உணர்ச்சி வசப்பட்டுவிடக் கூடாது. ஏனென்றால் இது சாதாரணமாக ஒரு முஸ்லீம் ஆசிரியைக்கு இழைக்கப்பட்ட அறிவு என்று நாங்கள் பார்க்கவில்லை. இலங்கையிலே இருக்கின்ற இலங்கையினுடைய அடிப்படை மனித உரிமை
உரிமையின் அடிப்படையிலும் இலங்கையில இருக்கின்ற எங்களுடைய ஆசிரியர் சட்டவாக்கு கோவையினுடைய அடிப்படையிலும் ஒரு ஆசிரியை அல்லது ஆசிரியர் தன்னுடைய ஆடையினை அணிந்து கொண்டு தன்னுடைய கடமையினை செய்ய முடியும் என்று அந்த சட்டவாக்கம் தெரிவிக்கிறது. போன்று இந்த பிரதேசத்திலே முஸ்லீம்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக வருகின்ற போது சாணக்கியர் என்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் முஸ்லீம்களுக்காக பாத யாத்திரை செய்து உண்மையாக இருந்தார். அது உண்மையிலே அவர்கள் முஸ்லீம் சமூகத்தின் மீது அல்ல முஸ்லீம் இனத்தின் மீது அவரை வைத்த ஒரு உண்மையான பற்றாக இருக்குமாக இருந்தார். ஏன் இதுவரை சாணக்கிய இருந்த விடயம் சம்பந்தமாக பேசவில்லை? எமது பிரதேசத்திலே இருக்கின்ற முஸ்லீம் அரசியல்வாதிகள் எங்கே எப்போது இந்த உரிமைகளை பற்றி பேச போகிறார்கள்?